Hey Tinkles, welcome to Drama Series Summer. இன்னைக்கு நாம பார்க்க போறது The Atom Ballad-ல எபிசோட் நம்பர் 10 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மூணாவது அங்கிளோட உதவியோட தான் நான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்களா. எல்லாருமே எப்படி அப்படின்னு கேட்கும் போதுதான் மூணாவது அங்கிள நம்ம ஹீரோயின் நேத்திக்கு நைட்டே போயிட்டு மீட் பண்ணிருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க திருடல அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஆனா உங்ககிட்ட ஃபேக் நோட் இருக்குது, அது மட்டும் இல்லாம நீங்க அடிக்கடி பிராத்தல் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கோங்க, இல்லனா உங்க வைஃப் கிட்ட போட்டு கொடுத்துருவேனே. ஆக்சுவலி இந்த மூணாவது அங்கிளுக்கு அவங்க வைஃப்னா செம்ம பயம், அதனால ஓகே அப்படின்னு ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு மெடிசன் எடுத்துட்டு சொல்லிருப்பாங்கல்ல, அது கையில பட்டுச்சுன்னா நுர நுரையா வரும் அப்படின்னு, அது எல்லாமே போய் தான். சும்மா தண்ணியை ஊத்தி வச்சுட்டு யாராவது ஒரு ஆள் அதை எடுக்க போறவங்க கண்டிப்பா அதை தூக்கி தூர போட்டுடுவாங்க. அவங்கதான் குற்றவாளின்னு ஈஸியா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்காக தான் தண்ணியை ஊத்தி ஒரு பாட்டில வச்சுட்டு மூணாவது அங்கிள் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல சொல்லி இருந்திருப்பாங்க. இப்ப கடைசியா அது ஒர்க் அவுட்டும் ஆயிடுச்சு. இந்த வேலைக்கார ஹெட் தான் எல்லா ஒரிஜினல் சில்வர் பாண்டையுமே திருடி அதுக்கு பதிலா ஃபேக்கான சில்வர் பாண்ட வச்சிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு வேலைக்கார ஹெட்டும் நான் திருடினே அப்படின்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்களா. அந்த நேரத்துல ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து பாட்டி கிட்ட நிறைய பாண்ட் பேப்பர்ஸ் கொடுக்கறாங்க, அது எல்லாமே ஒரிஜினல் பாண்ட் பேப்பர்ஸ், இவங்க மாத்தி வச்சிருப்பாங்கல்ல ஃபேக்க வச்சுட்டு ஒரிஜினல் எடுத்திருப்பாங்கல்ல அந்த ஒரிஜினல். அதனால பாட்டி கேக்குறாங்க இதுக்கு மேல பொய் சொல்லாதேன்னு. அடுத்த செகண்டே இந்த வேலைக்காரங்களோட ஹெட் அப்படியே முட்டி போட்டுடுறாங்க. நான் ஒத்துக்கிறேன், எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்கன்னு. உடனே பாட்டியோ, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இத்தனை வருஷமா நீ எங்க கூட இருந்திருக்க, நான் உங்களுக்கு அப்படி என்னதான் பண்ணேன், எதுக்காக நீ இந்த மாதிரி எங்களுக்கு பண்ண அப்படின்னு கேட்கும் போது வேலைக்கார ஹெட் சொல்றாங்க, இத்தனை வருஷமா நீங்க எனக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க, அதுக்கெல்லாம் நான் நல்லா நன்றி உள்ளவளாதான் இருந்தேன். ஆனா உங்களோட ரெண்டாவது பையன் தான் என் பையனோட சாவுக்கு காரணம், அதுக்கு நான் பழி வாங்க வேண்டாமா, அதனாலதான் இந்த மாதிரி நடந்துகிட்டேன்னு. உடனே ஹீரோயினோட அப்பா, ஆக்சுவலி ரெண்டாவது பையன் அப்படின்றது நம்ம ஹீரோயினோட அப்பா தான், அவங்க சொல்றாங்க, உங்க பையன் சாங் சாவுக்கு நான் எப்படி காரணமாக முடியும் அப்படின்னு. வேலைக்காரங்களோட ஹெட், நடிக்காதீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றாங்களா. பாட்டியும், எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், அதனால நீ என்ன சொல்றதா இருந்தாலும் நான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன், என் பையன் உன் பையனுக்கு என்ன செஞ்சா அப்படின்றத நீ சொல்லு அப்படின்னு. ஆனா வேலைக்கார ஹெட் சொல்றாங்க, நான் எதுக்குமே ரெடியா இல்ல, எனக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொடுங்க, ஆனா நான் எதுவுமே வாயை திறந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்கும் போது ஹீரோயினோட அப்பாவுக்கு லைட்டா கில்ட்டி ஆகுது. பாட்டிக்கு வேலைக்கார ஹெட் எதுவுமே சொல்லாதோனே ரொம்ப கோவம் வந்துருது. அதனால வேற வேலைக்காரங்களை கூப்பிட்டு இவங்களை கொண்டு போயிட்டு ரூம்ல தனியா அடைச்சு வைங்கன்னு சொல்லிடுறாங்க. அதனால இவங்களை தனியா அடைக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி ஹீரோயினோட அப்பா கிட்ட போயிட்டு, நீ டாக்ஸ் எல்லாத்தையும் பே பண்ணிடு, நம்ம மேல எந்த ஒரு பழியுமே வரக்கூடாது, ஹீரோ கிட்ட எல்லா டாக்ஸையுமே ஒப்படைச்சிடு அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. இங்க கட் பண்ண ஹீரோயினோட அப்பா இந்த வேலைக்கார ஹெட்டோட ரூம்ல இருந்து நிறைய திங்ஸ் எடுத்துட்டு வெளியில வராங்களா, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பேச போறாங்க. நீங்க எதுக்காக இந்த மாதிரி கவலையா இருக்கீங்க, அவங்க ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க, நீங்க அதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, சாங் இருக்கானே அவன் ரொம்ப நல்லா படிப்பான், அவன் எப்பவுமே புக் ரீட் பண்ணிட்டு இருக்கத நான் பார்த்துட்டு தான் அவனை நம்ம ஊர்ல உள்ள பெரிய ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன், அவனுக்கு 20 வயசு தான் ஆச்சு, ஆனா அவனுக்கு மூளை 45-50 வயசு ஆனவங்க மாதிரி அவ்வளவு அறிவான பையன் தெரியுமா, அவனை நம்பிதான் நான் கொண்டு போய் விட்டேன், ஆனா அவன் அங்க போயிட்டு ஒழுங்காவே படிக்கல, எல்லா பசங்க கிட்டையும் வம்பெழுத்துட்டு சேட்டை பண்ணிட்டு இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தான், அங்க உள்ள பிரின்சிபல் வேற என்ன கூப்பிட்டு விட்டு ஒரு தடவை வார்ன் பண்ணாங்க, அதனாலதான் அவனோட படிப்பை நிறுத்தி அவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், அதனாலதான் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு ஹீரோயினும் அப்படியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா நோட்டையுமே எடுத்து பாக்குறாங்களா, எல்லாமே கிழிஞ்சு அதை ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க அவன் படிக்கிற பையன் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா புக்கெல்லாம் கிழிஞ்சு போய் திரும்ப ஒட்டி இருக்கு, எந்த படிக்கிற பையனோட புக்குமே இந்த மாதிரி இருக்காதே, அது மட்டும் இல்லாம அவனுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனாலதான் அது திரும்ப ஒட்டி வச்சிருக்கான், யாரோ ஒரு ஆள் அவனை புல்லி பண்ணிருக்காங்கன்னு ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க. அவனும் என்கிட்ட இதேதான் சொல்லிட்டு இருந்தான், என்னோட காலேஜ்ல எல்லாருமே என்ன புல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால எனக்கு பேசுறதுக்காக வாங்க அப்படின்னு கூப்பிட்டான்னு. ஹீரோயினும், ஆமாப்பா நீங்க போயிருந்திருக்கணும், ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே பெரிய பெரிய பணக்கார பசங்க, இவன் மட்டும்தான் வேலைக்கார வீட்டுல இருந்து வந்திருக்கான், அப்படின்னா எல்லாருமே இவனை புல்லி பண்ண நினைச்சிருப்பாங்க, இவன் சொன்னதுதான் உண்மை, அந்த பசங்க சொன்னதெல்லாம் உண்மை கிடையாது, நீங்க ஏப்பா இவனை நம்பல அப்படின்னு நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு இப்ப ரொம்ப கில்ட்டி ஆகிடுது. அதனால நேரா வேலைக்கார ஹெட்டு கிட்ட போயிட்டு அவங்களோட முன்னாடி மண்டிட்டு சாரி சொல்றாங்க. வேலைக்கார ஹெட்டும் அப்படியே தூக்க வராங்களா, அதுக்கப்புறமா இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எதுக்காக இவ்வளவு லேட்டா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறீங்க, என் பையனை இப்ப நம்புறீங்களா, என் பையன் போய் சொல்லல, அவனை எல்லாருமே புல்லி பண்ணிருக்காங்க, அதனாலதான் அவனை காலேஜ்ல இருந்து விரட்டி விட்டுருக்காங்க அப்படின்றத இப்போ நீங்க நம்புறீங்களா, என் பையனை நான் இழந்திருக்கேன், என் பையனை உங்களால எனக்கு திருப்பி கொடுக்க முடியுமா, நீங்க அவனை நம்பியிருந்தீங்க அப்படின்னா அவன் இறந்து போயிருக்க மாட்டான்ல, நீங்க அவனை நம்பியிருக்க வேண்டியதானே அப்படின்னு அவங்களை அடிச்சு அடிச்சு அழுறாங்க. இதுல இருந்து
ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க என்ன வீட்டுல வந்து சொன்னாலுமே அதை பேரண்ட்ஸ் காது கொடுத்து கேட்கணும். என்ன அவங்க சொன்னாலுமே அது உண்மையாதான் இருக்கும். இல்ல நீ போய் சொல்ற அப்படின்லாம் நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. எது உண்மை அப்படின்றத ஸ்கூலுக்கு போய் விசாரிங்க சரியா. இதுல இருந்து இதுதான் நமக்கு தெளிவா தெரியக்கூடிய ஒரு விஷயம். இது இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கும் புரிஞ்சிருச்சா. அவங்க ரொம்ப சாரி சொல்லிட்டு நீங்க இங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏமேல இருக்கக்கூடிய கோபத்துல என்னோட ஃபேமிலி ஏதாவது பண்ணிடுவீங்க. ஆனா நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலுமே நான் அதை அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்கேன். ஏன்னா நான் தப்பு பண்ணிருக்கேன். உங்க பையன் சொன்னதை நான் நம்பி பிரின்சிபல் சார் கிட்ட போயிட்டு இன்னும் அதிகமா நான் பேசி இருந்திருக்கணும். ஆனா நான் உங்களோட பையனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தது ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்காக நீங்க என்ன பனிஷ் பண்ணுங்க, என் ஃபேமிலியை பனிஷ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு காலையிலேயே இந்த ஊரை விட்டு நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னு கொஞ்சம் காசு அங்க வச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த வேலைக்கார ஹெட் ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுறாங்க. அடுத்த நாள் காலையில பாட்டிக்கு வேற வேலைக்காரங்க கொண்டு போயிட்டு காஃபி கொடுக்குறாங்களா, பாட்டிக்கு பிடிக்கவே இல்ல, தூக்கி வீசிடுறாங்க. ஏன்னா இத்தனை வருஷமா வேலைக்கார ஹெட் தான் காஃபி போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படியே டென்ஷனா வெளியில இறங்கி வரும்போதுதான் புதுசா வந்த வேலைக்காரங்க சொல்றாங்க, நம்ம ஊரு ஃபுல்லா காசு பரவி கிடக்காத நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை பாட்டி உள்ள கூட்டு விட்டுட்டு வெளில விட்டுருப்பாங்க. அது நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வெளியில வந்த உடனே நாலாவது மருமகள் உள்ள போறாங்க. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ டவுட்டா இருக்குது. அதே நேரத்துல உள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, பாட்டி நாலாவது மருமகளை, நீ வீட்டை விட்டு உடனே பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு கிளம்பு, நீ இந்த மாதிரி ஏமாத்தி இருக்க, என்னோட பையனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய பத்தி தர முடியல அப்படின்னா நீ எல்லாம் இந்த வீட்டுல இருக்கணுமா அப்படின்னு ரொம்ப கேவலமா அசிங்கப்படுத்துறாங்க. ஆனா நாலாவதுல அவங்க சொல்றாங்க, அப்படியெல்லாம் என்ன நீங்க வீட்டை விட்டு துரத்திட முடியாது, எனக்கு ஆம்பளை பையன் பிறக்கல அப்படின்னா அது ஏ மேல உள்ள தப்பு கிடையாது, உங்க பையன் கிட்ட போய் கேளுங்க, என்ன எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் விரட்டி விட ட்ரை பண்றீங்க, எனக்கு தெரியும் கண்டிப்பா ஒரு நாள் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. அதனாலதான் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்த அடுத்த நாளையில இருந்தே நான் உங்க வீட்டுல என்னென்ன நடக்கு அப்படின்னு ரகசியம் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டேன். இப்ப நீங்க என்ன வெளியில அனுப்புனீங்க அப்படின்னா இன்னைக்கு நடந்துச்சுல அந்த விஷயத்த கூட நான் வெளியில சொல்லிடுவேன். அதனால கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு. பாட்டிக்கு வேற வழி கிடையாது, காசு வெளியில போயிடக்கூடாதுல்ல, அதனால நாலாவது மருமகளை ஒண்ணுமே சொல்லாம வீட்லயே இருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க தங்கச்சி கிட்ட, நான் தான் உங்ககிட்ட பாட்டி கிட்ட சொல்லதான் சொன்னேன்ல, பின்ன எதுக்காக நீ போய் சொன்ன அப்படின்னு கேட்க, ஹீரோயினோட தங்கச்சியும் ஆல்ரெடி பாட்டிக்கு தெரிஞ்சுதான் என்கிட்ட கேட்டாங்க, என்னால என்ன சொல்ல முடியும், அவங்க என்கிட்ட இப்படிதானே இப்படிதானே அப்படின்னு கேட்கும் போது ஆமான்னு சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு. இத பின்னாடி இருந்து நாலாவது ஆன்ட்டி கேட்டுடுறாங்களா, அதனால ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட நான் கண்டிப்பா இதை மறக்க மாட்டேன், உனக்கு கண்டிப்பா இதுக்காக ஏதாவது நல்லது செய்வேன் பாரு அப்படின்னு உள்குத்து வச்சு பேசிட்டு போறாங்க. ஹீரோயினும் நல்ல வேலை அவங்கள வீட்டை விட்டு வெளியில துரத்தல, அது வரைக்கும் சந்தோஷப்படு அப்படின்னு அவங்க தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பி போறாங்க. ரொம்ப சந்தோஷமா போறாங்க, ஏன்னா கடைசியா இவங்க ஜெயிச்சிட்டாங்க. இனி நம்ம ஹீரோயினோட கல்யாணத்தை வேற யாருமே முடிவு பண்ண முடியாது, நம்ம ஹீரோயின் மட்டும்தான் முடிவு பண்ண முடியும். அப்படியே அங்க இருக்கக்கூடிய ஒரு பட்டத்தை பாத்துட்டு இருக்காங்களா, அப்போ நம்ம ஹீரோ அங்க நின்றுட்டு இருக்கத பாத்துடுறாங்க. அதனால அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட, நீங்க நில்லு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா பார்க்க போறாங்களா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினாவே வந்திருக்காளே அப்படின்னு ஆர்வமா என்ன விஷயம் கேட்டா, நம்ம ஹீரோயின் இன்னும் இதுக்கான கீயை நீ கண்டுபிடிக்கலன்னு கேக்குறாங்க. ஹீரோ உனக்கு என்ன கையில போட்டிருக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமாவா இருக்குன்னு கேட்க, ஹீரோயினும் ஆமா இன்னும் ரெண்டு மூணு நாளையில நாங்க கோயிலுக்கு போக போறோம், அப்ப இதை நான் கையில போட்டு போனேன் அப்படின்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, இது கப்பிள்ஸ் போடுற மாதிரி இல்ல இருக்கு, நீயமான லவ்வர்ஸ் தப்பா நினைச்சிட மாட்டாங்களா, என் தங்கச்சி பார்த்தானா என்ன ஆகும் அப்படின்னு எல்லாம். நம்ம ஹீரோவும் சரி சரி விடு, நான் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்படியே ஜன்னல் வழியா பார்த்தா இவங்கள ஒரு பொண்ணு கொலை பண்ண வந்திருப்பாள், அவளை ஊரை விட்டு வெளியில அனுப்பி வைக்கிறாங்க காவலாளிகள் எல்லாருமே. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அவகிட்ட போயிட்டு பேசு, இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ அப்பா பண்ணதான் தப்பு அப்படின்றத அவகிட்ட போய் சொல்லு அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல நான் சொல்ல மாட்டேன், அவ என் மேல வெறுப்பாவே இருந்துட்டு போட்டும், அவ உயிரோடு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல, அதனால என்ன லைஃப் லாங் அவ வெறுத்துட்டு அவ சந்தோஷமா இருக்கட்டும், இது என்கிட்ட ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்களா. நம்ம ஹீரோயின் அப்பதான் யோசிக்கிறாங்க, ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் நான் ஒருத்தவங்களை வெறுக்கிறேன், அவங்கள நான் லைஃப் லாங் வெறுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா தான் என்னால அவங்க முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பேன், அதனாலேயே நான் கண்டிப்பா உயிரோடு இருப்பேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா இவன் எதையுமே மறக்கலையா அப்படின்னு அவங்களோட அசிஸ்டன்ட் கூட நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா புக் வாங்கலாம் அப்படின்றதுக்காக புக் ஸ்டோருக்குள்ள போறாங்களா, புக்கு கடையில உள்ளவங்க இல்ல இல்ல இந்த கடையை ஒரு ஆள் வாங்கிட்டாங்க, உங்களுக்கு புக்கே கொடுக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோயினும் நான் அவங்கள ஒரே ஒரு தடவை போய் பாக்குறேன்
எப்படின்னு உள்ள போய் பாக்குறாங்க. அந்த ஆள் முதுக காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினா நான் ஒரே ஒரு புக்கை மட்டும் வாங்கிக்கிறேனே, இன்வெஸ்டிகேஷன் புக்கு ஒரே ஒரு தடவை படிச்சுட்டு நான் வேணா ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்லாம் சொல்றாங்களா. டக்குன்னு அந்த ஆளு திரும்புறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜென் தான். ஜென் நம்ம ஹீரோயினுக்காக இந்த மொத்த கடையவே வாங்கியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது, நீ இந்த கடைக்கு ஓனரானு. அதுக்கு ஜென்னும், இந்த கடைக்கு மட்டும் இல்ல, உனக்காக நான் இந்த ஊர்ல இருக்க எல்லா டிடெக்டிவ் புக்கையும் வாங்கி உனக்கு ஒரு லைப்ரரியே நான் கட்டி கொடுத்துருவேன். உனக்கு எப்பெல்லாம் படிக்கணும்னு தோணுதோ ஃப்ரீயா வந்து படிச்சுட்டு போனேன். நம்ம ஹீரோயினும், ரொம்ப ஓவராலாம் பண்ணாத, இந்த அளவுக்கெல்லாம் நீ எனக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீ எனக்கு இந்த புக்கு கொடு அப்படின்னு. உடனே ஜென்னும், இதுல இருக்க எல்லா புக்கும் உனக்கு தான் சொல்றாங்க. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா அவங்களோட அசிஸ்டன்ட கூப்பிட்டு காசு கொடுக்குறாங்களா. ஜென் வந்துட்டு, நான் காசு எல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஹீரோயினும், அப்படி கிடையாது, இப்போதைக்கு உனக்கும் எனக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது, அதனால நான் காசு கொடுக்கறேன், நீ வாங்கிக்கோனு. ஜென்னுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நம்ம தான் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ண போறோமே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றாங்க, அப்படி கிடையாது, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு உடனே என்னோட ஃபேமிலியில இருந்து வெளியே வந்தாகணும் அப்படின்னு இருந்துச்சு, அதனாலதான் ஒன்னும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப பாரு, எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, என்னோட ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் இனி வாழலாம். அது மட்டும் இல்லாம உன்னோட அம்மா அப்பா சம்மதிக்காம அவங்க ரெண்டு பேரோட மனசை கஷ்டப்படுத்திட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அதனால நம்ம ட்ரை பண்ணலாம், ஒருவேளை அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லனா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துடலாம் அப்படின்னு. இதை கேட்டோன்னே ஜென்னுக்கு பக்கனாவது, என்னடே என் நெஞ்சில ஈட்டிய வச்சுட்டியே அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு அந்த காசை வாங்கிட்டு அனுப்பி விடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த புக்ஸ் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கையில போட்டிருக்க அந்த விலங்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோ பத்தியே யோசிச்சு யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோ பத்தி கொஞ்சம் நல்ல விதமா எண்ணம் வந்துருச்சு. அப்படியே கையில ஸ்கார்ப் எடுத்து கட்டிக்கிறாங்க. யாராவது இதை பார்த்தாங்க அப்படின்னா தப்பா நினைச்சுப்பாங்களே அப்படின்னு. அதே நேரத்துல அந்த புக்கம் நம்ம ஹீரோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களுமே அவங்க கையில இருக்கக்கூடிய அந்த விலங்க தான் பாக்குறாங்க. ஹீரோயின் மேல ஹீரோவுக்குமே லவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோயினோட அப்பாவ ராணி கூப்பிட்டு விட்டு, ஹீரோவுக்கு நாங்க கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கோம், அதுவும் உங்களோட பொண்ணு தான் அவன் செலக்ட் பண்ணிருக்கான், அதனால நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ராணியே கேட்டா எப்படி பேச்சு தட்ட முடியும், அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து இந்த விஷயத்த அவங்களோட வைஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்களா. அது எல்லாத்தையும் ஹீரோயினோட தங்கச்சி ஒட்டு கேட்டுட்டு நிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு, இது உன்னோட லைஃப் பிரச்சனை, நீ தான் எல்லாத்துக்குமே முடிவு பண்ணணும், ஒருவேளை நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டனா அதுக்கப்புறமா வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் நீ தான் பார்க்கணும், அதே மாதிரி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டனாவும் அதுக்கப்புறமா வரக்கூடிய பிரச்சனையும் நீ தான் பார்க்கணும், என்ன முடிவு எடுத்தாலும் நான் உன் பக்கத்துல நிப்பேன்னு. நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் ஓகே அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஹீரோயின் மேல லவ் வரும்போது அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சத்திய சோதனை வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்றாங்க, நாளைக்கு ஹீரோயினோட தங்கச்சிக்கு நம்ம வீட்டுல இருந்து கிஃப்ட் அனுப்பி வைக்கணும் பையன் சார்பா, அதனால நாளைக்கு அவளுக்கு நம்ம ஷாப்பிங் பண்ண போகலாமான்னு. நம்ம ஹீரோ அப்படியே யோசிக்கிறாங்க, ஆமா என்ன அவளுக்கு ஷாப்பிங் பண்ணணும்ல, நாளைக்கு காலையிலே ஹீரோயினை என்னோட ஆபீஸ்க்கு வந்து பார்க்க சொல்லுன்னு. அவங்க ஃப்ரெண்டுக்கு புரியல, அவ தங்கச்சிக்கு கிஃப்ட் செலக்ட் பண்றதுக்கு அவளை கூப்பிடுறானோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலே ஹீரோயினை கூப்பிட்டு விடுறாங்களா. ஹீரோயின் வந்த முத வேலையா என்ன கேக்குறாங்கன்னா, விலங்க கடத்ததுக்கு ஆள் வந்துட்டாங்களான்னு. நம்ம ஹீரோட ஸ்மைலிங் ஃபேஸே அப்படியே நாசமா போயிடுது. எதுக்காக எப்ப பார்த்தாலும் விலங்க கடத்தணும் கடத்தணும் நினைச்சுக்கிட்டு இருக்கா, அது கடத்துறதுக்கு டைம் வரும், அப்ப கடத்தலாம். இப்ப நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக தான் வர சொன்னேன், வா அப்படின்னு மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு கடைக்குள்ள போன்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் முடியாது நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. ஹீரோவும், ஹீரோ உன் தங்கச்சிக்கு கிஃப்ட் அனுப்பணும், அவளுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாதா, அதனாலதான் ஒன்னு செலக்ட் பண்றதுக்காக வர சொன்னேன்னு. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா உள்ள போயிட்டு எனக்கு தங்கச்சிக்கு இது பிடிக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு எடுத்துட்டு இருக்காங்களா. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு பெயிண்டிங் நின்னு பாத்துட்டு இருக்காங்க. இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோயினும், ஆமா எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா என் தங்கச்சிக்கு பிடிக்காது, அதனால நம்ம வேற பார்க்கலாம் அப்படின்னு வேற எல்லாத்தையும் பார்க்க போறாங்க. அதையுமே நம்ம ஹீரோ நோட் பண்ணி வைக்கிறாங்க. அப்படியே அங்க ஒரு டாகோட பொம்மை இருக்குமா, அதோட கழுத்தை அப்படியே தடவலாம்னு சொல்லிட்டு தடவுறாங்க, தலை அப்படியே கீழே விழுந்துடுது. நம்ம ஹீரோவே அந்த தலையை பிடிக்கிறதுக்காக போயிருந்திருப்பாங்களா, ஹீரோயின் பயந்துட்டு ஹீரோ கையில போட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பிக்ஸ் பண்ண பாக்குறாங்க, பிக்ஸ் பண்ண முடியல, அதனால அதை தூக்கி அவங்க ஃப்ரெண்டு கையில கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட இதை வச்சு நான் என்னடா பண்ண போறேன் அப்படின்னு ஒரு பெரிய காமெடியே நடத்திடுறாங்க. இப்போ ஜுவல்லரி ஷாப் போயிருக்காங்களா, அங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு செயின் பிடிச்சிருக்கும், அதை எடுத்து பாக்குறாங்க. ஹீரோவும், நீ போட்டு பாருன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு போய் இருக்கிறாங்களா. ஹீரோ தன்னோட கையாலேயே ஹீரோயினுக்கு போட்டு கொடுத்துட்டு அப்படியே கண்ணாடியில பார்த்து ரசிச்சு சூப்பரா இருக்குன்னு
சொல்றாங்க நம்ம ஹீரோயினும் ஆனா ஏன் தங்கச்சிக்கு இது பிடிக்குமா தெரியல நம்ம வேற செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த பாசி அப்படியே வச்சுட்டு போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த பாசியை ஹீரோயினுக்காக வாங்கிடுறாங்க இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட எல்லா கிஃப்டையுமே பேக் பண்ணியாச்சு கொடுத்து விட்டுலாமான்னு கேக்குறாங்களா ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு வாங்கினதை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு வேற எல்லாத்தையும் கொடுத்து விட சொல்றாங்க ஹீரோட ஃப்ரெண்டு நீ ஹீரோயினுக்கு கிஃப்ட் வாங்கினியா எதுக்காக உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு ஹீரோவும் அதை பத்தி நான் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கிளம்பிப்போ அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க இந்த பக்கம் ஹீரோ அனுப்பின எல்லா கிஃப்டுமே வந்துடுமா அதை பிரிச்சு பார்த்துட்டு ஹீரோயினோட தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும் அதனால ஹீரோயினை தனியா கூப்பிட்டு கேக்குறாங்க எனக்கு ஹீரோ அனுப்பின எல்லா கிஃப்டுமே பிடிச்சிருக்கு ஆனா என்னோட மனசுக்கு ஏதோ லைட்டா பார மாதிரி இருக்குது அது ஏன் தான் தெரியல ஆமா ஆனா ஹீரோக்கு எப்படி எனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னு ஹீரோயினுக்கு பக்கனாவது செலக்ட் பண்ணதுன்னு அந்தாரே அப்படின்னு இருந்தாலும் ஹீரோ வந்து ஒரு டிடெக்டிவ் மாதிரி இல்ல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்ல அதனாலதான் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு ஹீரோயினோட தங்கச்சியும் மண்டு மாதிரி ஓகே அப்படியா அப்படின்னு கேட்டு அமைதி ஆயிடுறாங்க இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல அதாவது சித்தி அவங்க ஹீரோயினை கூப்பிட்டு அவங்களுக்கு ரெண்டு கம்மல் கொடுக்கறாங்க நான் இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க எல்லாருக்கும் இதை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன் பட் இப்பவே கொடுக்கறேன் அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சிக்கும் ஹீரோயினுக்கும் இயரிங்ஸ் கொடுக்கறாங்க இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோயினோட அப்பா போயிருப்பாங்க என்னோட பொண்ணை எதுக்காக செலக்ட் பண்ணீங்கன்னு அதுக்கு நம்ம ஹீரோவும் உங்க பொண்ணோட எல்லா ப்ரொஃபைலையுமே பார்த்து உங்களோட ஃபேமிலி இதுவரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே உண்மையா இருந்திருக்கீங்க அதனாலதான் உங்க ஃபேமிலியில இருந்து நான் பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் உங்களோட ரெண்டாவது பொண்ணு செலக்ட் பண்ணிருக்கேன்னு அவங்க அப்பாவுக்கும் இது கொஞ்சம் கன்வின்சிங்கா இருக்கும் அதனால ஓகே அப்படின்னு சொல்றாங்க இங்க கட் பண்ணா ஹீரோயினோட அம்மா ஹீரோயினையும் அவங்க தங்கச்சியும் கூட்டிட்டு ஒரு கோயிலுக்கு போயிருப்பாங்க அந்த இடத்துக்கு இப்ப ஜென்னும் வந்துடுறாங்க ஜென்ன பார்த்த உடனே நீங்களும் வந்திருக்கீங்களா எங்க கூட வாங்க அப்படின்னு ஹீரோயினோட அம்மா கூட்டிட்டு போறாங்க ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினோட தங்கச்சியும் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க ஹீரோயின் ஜென் கிட்ட நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டா ஜென் சொல்றாங்க உனக்கு இந்த புக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன் அந்த சாக்குல அப்படியே ஒன்னு சைட் அடிக்கலாம்ல கோயிலுக்கு பின்னாடி நான் வெயிட் பண்ணுவேன் நீ வந்துரு அப்படின்னு ஹீரோயினோட அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் இது ரொம்ப நல்லாவே கேக்குது இருந்தாலும் கண்டுக்காத மாதிரி கோயிலுக்குள்ள போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க நான் என்னோட ஆபீஸே தலையில திருப்பி போட்டு கீயை கண்டுபிடிச்சிட்டேன் உன்னோட கையில இருக்கக்கூடிய விலங்க கலத்திட்டு அதுக்கப்புறமா இந்த கீயை கொண்டு போயிட்டு நான் ஹீரோயின் கிட்ட கொடுக்குறேன் அவளும் அதை கலத்திடுவான்னு நம்ம ஹீரோ அப்படியே கீயை எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா ஹீரோயினை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இல்ல இல்ல நானே ஹீரோயின் எங்க இருக்கான்னு தேடி போயிட்டு அவளுக்கு கொடுக்குறேன் என்னோட விலங்கெல்லாம் இப்ப என்னால கலட்ட முடியாது ஃபர்ஸ்ட் அவ கலட்டட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோயினை தேடி கோயிலுக்கு போறாங்க ஹீரோயினோட தங்கச்சியோட கல்யாணத்தை பத்தி மாங் கிட்ட சொல்றாங்க மாங்கும் வாங்க நாங்க உங்களுக்காக பிரேயர் பண்றோம் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்டுமே கோயிலுக்கு வராங்களா ஹீரோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க நீ நல்ல காலத்திலே கோயிலுக்கு வர மாட்டா முத முதல்ல ஏண்டா வந்திருக்கேன்னு அதுக்கு ஹீரோவும் எனக்கு கல்யாணம் ஆக போகுதுல அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஹீரோயின் இங்க இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுதான் உள்ள வந்திருப்பாங்க ஹீரோயினோட தங்கச்சி தனியா நடந்து போகும்போது ஜென்ன பாத்துருவாங்க அதனால ஜென் கிட்ட போயிட்டு பேசுறாங்க அத நம்ம ஹீரோயின் பாத்துருவாங்க இருந்தாலும் ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும் பேசட்டும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போகும்போது ஹீரோவை பாத்துடுறாங்க நீ எங்கடா இங்க பண்ற என் தங்கச்சி எங்க போனாலும் நீ பின்னாடி வந்துருவியா பின்னாடி சுத்துறதே தான் உனக்கு வேலையானு நம்ம ஹீரோவும் இவளை பார்க்க வந்தா இவ அவ தங்கச்சியை பார்க்க வந்தே தப்பாவும் நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றாங்களா ஹீரோயினும் நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் வா அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குதா ஹீரோ கேக்குறாங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு இவ்வளோ பெரிய இடத்துக்கா கூட்டிட்டு வருவேன் ஹீரோயினும் இங்க ஒரு விஷயத்துக்காக தான் கூட்டிட்டு வந்தேன் இங்க பாரு இந்த மலைகள் எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மேகங்களால சூழ்ந்துரும் ரொம்ப அழகா இருக்கும்னு ஹீரோவும் அந்த மாதிரிலாம் இந்த இடத்துல நடக்கவே நடக்காது நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அவங்க கீயை எடுக்கிறாங்களா ஆனா நம்ம ஹீரோயின் பாரு பாரு எல்லா மேகங்களும் வந்துருச்சு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்களா ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோவுக்கு அப்படியே ஸ்டன் ஆயிடும் ஹீரோயினை அப்படியே ரசிச்சிட்டு இருப்பாங்க இதுக்கு மேல இந்த கீயை நம்ம ஹீரோயினுக்கு கிட்ட கொடுக்கறதுக்கு ஹீரோக்கு மனசே இருக்காது அதனால இந்த கீயை மறுபடியும் அவங்க கிட்டே வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட வாயிரச்சு பல்லோடி சிரிப்போடி போயிட்டு கேக்குறாங்க நீ எதை சொல்லணும்னு சொன்னால சொல்லுன நம்ம ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்றாங்களா ஹீரோ இதை சொல்றதுக்காக தான் இங்க வர கூட்டிட்டு வந்தியான்னு கேட்க ஹீரோயினும் இனி ஒரு விஷயமும் இருக்கு நான் உனக்கு நிறைய விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் என்ன காப்பாத்துனா உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல எனக்கு முன்னாடி எல்லாம் படிக்கவே வராது ஆனா நீ என்கிட்ட ஒரு ஃபேனை கொடுத்தல அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரையும் இப்ப என்னால படிக்க முடியும்னு
நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஷாக் அப்படின்னு அந்த பொண்ணு நீதானா அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. ஹீரோவும் எப்போ உனக்கு தெரியும் கேக்க, ஹீரோயினும் நம்ம ஒரு தடவை கேண்டில் மேல பறக்க விட்டோம் தெரியுமா லேட்டன், அந்த டைம்ல நீ எழுதி இருந்தியே அதே கவிதை தானே அந்த ஃபேன்ல இருந்துச்சு, அதை வச்சுதான் நீ தான் அந்த பையனை கண்டுபிடிச்சேன்னு ஹீரோ சிரிச்சுட்டே, பின்ன எதுக்காக இவ்வளவு நாளும் நீ கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்கும் போது ஹீரோயினும் நான் கிட்ட சொல்லலாம் நினைச்சேன், ஆனா அப்ப நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தியா, நானும் நீ கெட்ட பையனும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் சொல்லலன்னு ஹீரோவும் இப்ப என்ன நல்ல பையன் நினைக்கிறியான்னு கேட்கும் போது ஹீரோயினும் ஆமா ஆமா இப்ப கொஞ்சம் நீ நல்ல பையன் தான், அதனாலதான் என்னோட தங்கச்சிக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொன்னேன்னு. நம்ம ஹீரோட பேஸ் இவ்வளவு நேரம் அப்படியே செவப்பா இருக்குமா, டக்குன்னு கருப்பா மாறின மாதிரி மூஞ்செல்லாம் சுருங்கி போயிடுச்சு. ஹீரோயினும் நிஜமா தான் சொல்றேன், என்னோட தங்கச்சிக்கு நீ இப்ப கரெக்டா இருப்ப, இதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீ கரெக்டா இருக்க மாட்டேன்னு நான் நினைச்சேன், ஆனா இப்ப என்னோட ஃபேமிலி மெம்பரா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் சரி பண்ணிடணும்ல, அதுக்காக தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி உன்ன பார்த்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நான் ஆக்சுவலி எனக்காவது ஒரு நாள் உன்ன பார்க்கணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ அதை சொல்லணும்னு நினைச்சது வந்தல்ல அதை சொல்லுன்னு ஹீரோவும் இல்லை எனக்கு மறந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஓகே ஓகே என் அம்மா அப்பா அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் கிளம்புறேன்னு பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்களா. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, ஹீரோயினோட தங்கச்சி தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பொண்ணு நினைச்சுதான் நம்ம ஹீரோ கல்யாணத்துக்கே ஓகே சொல்லியிருப்பாங்க, ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் தானே அந்த பொண்ணு, அந்த விஷயம் தெரிஞ்சதுனால நம்ம ஹீரோ அப்படியே தலையில கை வச்சு பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் வந்துட்டு அவங்க தங்கச்சி கிட்ட, நீ ஜென் கிட்ட பேசிட்டு இருந்தத நான் பார்த்தேன், உனக்கு ஆக்சுவலி யார பிடிச்சிருக்க, உனோட மனசுல ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே தானே அப்படின்னு அவங்க தங்கச்சியும் ஆமா ஓகே தான் அப்படின்னு ஒரு சலசலப்பிலே சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஒரு மாம் கிட்ட ஹீரோயினோட சித்தி இருக்காங்கல்ல, அவங்க லவ் டோக்கன் அப்படின்றது ஒரே இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி வைக்கிறது தான் லவ் டோக்கன் சொல்லுவாங்க, அதுல ஒண்ணு அந்த மாம் கிட்ட கொடுத்துட்டு என்னைக்குமே நான் உன்ன மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க எதுக்காக ஒரு மாம் கிட்ட இப்படி சொல்லிட்டு போறாங்க அப்படின்றது நமக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு, இதை பொறுத்து இருந்துதான் பாக்கணும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஐயோ ஹீரோயினே கண்ணு முன்னாடியே இருந்திருக்க, ஆனாலும் நான் அவளை கண்டுக்காம இருந்துட்டேனே ஸ்டூப்பிட் மூளை அப்படின்னு அவங்களே அவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் வெளியில கிளம்பி போகும்போது ஹீரோயினோட சித்தி திரும்பி மாங்க பாத்துட்டு போறாங்க. இப்ப மாங்க பக்கத்துல இனியொரு மாங்க நிக்கிறாங்களா, அவங்க இவங்க கிட்ட கேக்குறாங்க அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு. மாங்கா இருந்துட்டு எந்த பொண்ணையுமே அந்த மாதிரி பார்க்க கூடாது, அதனால அவங்க அமைதியா கிளம்பி போயிடுறாங்க. இப்ப எல்லாருமே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கல்யாண வேலைகள் எல்லாமே தடபுடலா நடக்குது. ஹீரோயினோட தங்கச்சிக்கு எப்படி நடக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோ கிட்டயுமே நீ ட்ரெஸ் போட்டு பாருன்னு சொல்றாங்களா. ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அம்மா கிட்ட கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லி கிளம்பிப்போ அப்படின்னு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டும் உன்னோட கல்யாணம் என்ன நீ இப்படி இருக்கன்னு. அதுக்கு ஹீரோ எனக்கு நிறைய வேலை இருக்கு அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவுக்கு கல்யாணத்துல இஷ்டமே கிடையாது, இந்த கல்யாணம் நடக்குமா இல்லைன்னா நின்று போகுமா என்ன ஆகும், நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.